மாணவனை கொன்றதாக கைது செய்யப்பட்டிருக்கும் பெண்ணின் வீட்டை அடையாளம் தெரியாத நபர்கள் சூறையாடினர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், பார்க்கவே ஏதோ போர்க்களம் போல காட்சியளிக்கிறது அந்த இடம், என்ன நடந்தது? கண்டிப்பாக கவியரசன், அதாவது காரைக்காலிலே படிப்பூர் போட்டி காரணமாக சிறுவனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற விவகாரம் என்பது மிகுந்த அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவியினுடைய தாயார் சக ராணி விக்டோரியாவை போலீசார் கைது செய்து புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இன்று காலை அடையாளம் தெரியாத நபர்கள் அவருடைய வீடான வேட்டைக்காரர் இருக்கக்கூடிய வீட்டை சென்று அடித்து நொறுக்கி சூறையாடி இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலே எஸ்எஸ்பி லோகேஸ்வரன் தலைமையிலான 100 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றார்கள். மேலும் இந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கின்றது. வீட்டில் யாரும் இல்லை. இருந்த போதிலும் வீட்டை முன்பகுதி முழுவதுமாக அடித்து நொறுக்கி சூறையாடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக போலீசார் அந்த பகுதியிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையிலே இந்த சம்பவத்திலே இன்னொரு பகுதியாக, அதாவது அந்த மாணவனுக்கு சிகிச்சை அளித்த காரைக்கால் மருத்துவமனை அலட்சிய போக்குடன் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து நேற்று 3 மருத்துவர் குழுவினர் காரைக்காலில் சென்று ஆய்வு நடத்தினார்கள். மேலும் இது குறித்து ஆலோசனை நடத்திய பின்பு இது குறித்தான அந்த அறிக்கை என்பதை இன்று காலை மருத்துவத்துறை இயக்குநரிடம் அதை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து மருத்துவத்துறை இயக்குநர் மருத்துவத்துறை செயலரிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக என்னென்ன மாணவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது, இதில் எந்த தவறு நடந்திருக்கின்றது என்பது குறித்து இன்று மாலை முடிவு செய்து உரிய அறிக்கை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கவியரசன், இந்த பிரச்சனை இன்னும் முழுமை பெறவில்லை, அதற்குள் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுமான்.